Hi friends, welcome back to Prabhu Yam YouTube channel. Today நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழக அரசுல இருந்து பாத்தீங்கன்னா 8 ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நிரந்தரமான பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதற்கான ফুল டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரியும் அப்படினாக்க நீங்க இந்த பதவிகளுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்து 8 ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களுக்கும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. நிரந்தரமான தமிழக அரசு பணியிடங்கள் தான் இந்த பதவிகளுக்கு பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்க வேண்டும். ஆஃப்லைன் எல்லாம் கிடையாது. தபால் மூலமா விண்ணப்பிக்க முடியாது. ஒன்லி பாத்தீங்கன்னா இணையதளம் வாயிலாக மட்டுமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 6 ஜூன் 2021. இந்த பதவிகளுக்கு பார்த்தா நீங்க வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் போன் அப்படினா லேப்டாப் இருந்தாலே போதும், எளிமையாக விண்ணப்பிக்கலாம். சோ அதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. சோ வாங்க நாம டீடைலா பார்க்கலாம். சோ கைஸ், இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா தேனி மாவட்ட நீதித்துறையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ என்னென்ன பதவிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுகாதார பணியாளர் 2 காலிடங்கள், காவலர் 12 காலிடங்கள், இரவு காவலர் மற்றும் மசாலிச்சு பாத்தீங்கன்னா 2 காலிடங்கள், துப்புரவு பணியாளர் பாத்தீங்கன்னா 4 காலிடங்கள், மசாலிச்சு பாத்தீங்கன்னா 10 காலிடங்கள். சம்பளம் பாத்தீங்கன்னா ₹15,700 to ₹50,000. இந்த பதவிகளுக்கான, அதாவது பாத்தீங்கன்னா சுகாதார பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசாலிச்சு, துப்புரவு பணியாளர், மசாலிச்சு, இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பிக்கலாம். சோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதவியும் பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து பீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ இந்த அலுவலக உதவியாளர் பதவிக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8 வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும். சோ 8 வகுப்புக்கு மேல் நீங்க எதுவெல்லாம் படிச்சிருக்கலாம், 10 வகுப்பு, 12 வகுப்பு, எனி டிகிரி, டிப்ளமோ எதுவெல்லாம் முடிச்சிருக்கலாம், குறைந்தபட்ச கல்வி தேதின்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 8 வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இங்க கொடுத்துற பதவிகளுக்கு விண்ணப்பிக்க அனுபவம் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸா தேவையில்லை. ஸோ பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா ₹15,750. எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 37 காலிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அனைத்து விதமான பதவிகளுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு டிடபிள்யூஎஃப் ஆல் கேஸ்டுக்கும் பார்த்தீங்கன்னா 18 to 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. எம்பிசி, டிசி, பிசி அதர் தென் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் அண்டு பிசிஎம் 18 to 32 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்று சுடைய கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 18 to 30 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தக்க பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் தேர்வு கட்டணம் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ₹500 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பதவிக்கும் ₹500 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? இப்ப அலுவலக உதவியாளர் பதவிக்கும் விண்ணப்பிக்க போறீங்க, சுகாதார பணியாளர் பதவிக்கும் விண்ணப்பிக்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு தனியாக ₹500 பே பண்ணணும். அதுக்கப்புறம் சுகாதார பணியாளர் பதவிக்கும் பாத்தீங்கன்னா தனியா வந்து பே பண்ணணும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதவியும் பாத்தீங்கன்னா தனித்தனியாக நீங்க பீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ யாருக்கெல்லாம் பீஸ் வந்து கிடையாது, அதாவது பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து தேர்வு கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி, சோ அவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பீஸ் வந்து கிடையாது. டிஃபரன்ட் பர்சன் அண்டு டிடபிள்யூஎஃப் ஆல் கம்யூனிட்டிக்கும் பாத்தீங்கன்னா பீஸ் வந்து கிடையாது. சோ இந்த பதவிகளுக்கு ஆட்களை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வாய்மொழி தேர்வு, இது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த 2 நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன், அந்த லிங்க்கில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கிறேங்க. Thanks for watching this video. All the best.